சமீபகால ஆன்மீக தரல வந்து இந்த முருகன் மலர் தாங்கள் பாடின பாடல்களை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடல்கள் உருவான விதம் எப்படிங்கிறத கொஞ்சம் எல்லாருக்கும் எடுத்து விடுங்களேன். முருகாச்சரணம். ஆன்மீக சாரல் அன்பர்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கம். பாடல்களை பற்றி கேட்டீர்கள். இந்த பாடல் முருகன் அருள் பெற்ற அருளோடு வந்த பாடல்கள். இது வந்த விதம் கண்டிப்பான முறையில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சிறு வயதிலிருந்து முருகன் மேல் ஏற்பட்ட ஈடுபாடு, பயணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களை பார்க்கும்போதே எனக்குள்ளும் தோன்றிய ஒரு ஆவல், இது ஒரு இயக்கமாக உருவெடுத்து 1999 வருடம் முதல் முதலில் பாத யாத்திரை போக முடிந்தது. அப்பொழுது கிடைத்த பரவசமும் கிடைத்த ஒரு நல்ல ஒரு தரிசனமும் அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அதன் பிறகு அடுத்த வருடமும் அதனால் போனோம். அடுத்து 2001 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் ராத்திரி அங்கே நான் படுத்திருக்கும்போது மனசில் தோன்றிய ஒரு அவரே பற்றி ஒரு நினைவுகள், அதனால் ஒரு மெய் செலுத்துன்னே இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வரிகளாக வருது, ஒரு பாடலோட வரிகள் மாறி இருக்கு. ஆனால் அது எப்படின் போது எடுத்த உடனே அருள் பெறும் கடலை அருள் வாய்ப்புங்களா ஆட்கொண்ட தெய்வமே அப்படின்னு ஒரு வரிசையாக ஆலேருந்து அக்கனா வரைக்கும் வந்துட்டே இருக்குது. அதை வந்தவொடனே சரின்னு அதை மறுநாளைக்கு அதை எழுதி இது நமக்கு மனசில் தோணின மகம் சொந்தத்தில் பாடி பார்ப்போமேனு தான் அப்படியே தான் பாடினது. பாடி அதை ஒளிநாடலை போட்டு பார்த்தா அது ஒரு அருமையான ஒரு பாடலாகவும் அற்புதமாகவும் இருந்தது. எல்லாருக்கும் அது ஒரு வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருத்து பாடல். அடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக பாடல் வந்துட்டே இருக்குது. மனசில் தோன்றது எழுதுறது அப்படியே நாடகம் எடுக்க ஒலி நாடக பதிய இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்குள்ளே நிறைய பாடல்கள் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் போயிட்டு போகும்போதெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிற சுவாமி எந்த சுவாமியை பார்த்தாலும் அந்த மனசில் உடனே ஒரு வரிகிறது, அது எழுதணும் எழுதணும்னு ஒரு உந்துதல். உடனே வீட்டுக்கு வர எழுத உடனே இது ராகத்தோடு அது அமைஞ்சுடுறேன். இப்படியே இது எல்லாருக்கும் இது முருகனோட அருள் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை நாங்கள் பத்திரமா பொக்கிஷமாக வச்சுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது இந்த 120 நாளுக்குள்ளே ஒரு 100 பாடல்கள் இதே மாதிரி வந்தது. அந்த 100 பாடலையே 60 பாடல் முருகன் பேரில், 60 ராகங்களோடு வந்தது. அப்புறம் மிச்சம் எல்லா சுவாமி பேர்லேயும் வந்தது. இப்படி வந்த பாடல் தான் 100 பாடல். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இந்த பாடல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆற்றல் வந்ததுன்னு சொல்கிறீங்க. இந்த பாத யாத்திரை போடுறவங்களுக்கு எழுத பாடுறவங்க வந்து எப்படி அமைச்சு கொடுத்தீங்க? அது ஒரு பெரிய அனுபவம் தான். அது வந்து அதுவும் முருகனோட அருள் தான், மனசில் உந்தி தள்ளின ஒரு விஷயந்தான். அதாவது எப்படி இந்த 100 பாடலையும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முயற்சி, அந்த முயற்சி எப்படி முடியும்னு ஒரு நினைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய ஒரு உணர்வு. அவரே தான் மனசில் தோணி செய்கிறார். ஒவ்வொரு பாடல்லேருந்து ஒரு அடி எடுத்து ஒரு பாடலாக உருவாக்க சொல்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. அதுக்கு ஒரு ராகம் நினைக்கும் போது ஒரு எளிமையான ஒரு ராகத்தில் அமைஞ்சது அந்த பாடல். ஒரு 2 மணி நேரத்தில் அவர் சொல்லி அமைச்ச மாதிரியே அவரோட அருளால் அந்த பாடல் தான் இது முழுக்க முழுக்க அந்த பாத யாத்திரை பாடல் அப்படியே முருகன் பேரில் எளிய நடையில் எல்லாரும் பாடும்படியே அமைஞ்சது. அது அவரோட அருள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2வது வருஷம் 3வது வருஷம் போக ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் இது புஸ்தகமாக கொடுத்தோம். அதே 15 வருஷம் நான் போயின்னு இருக்கும்போது 6வது வருஷம் ஒரு தடங்கள் வந்தது. அது போயின்னு இருக்கும்போதே நடக்க முடியாத ஒரு இது சங்கடங்கள். அதுக்கப்புறம் அங்கே போய் தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வலி கால் கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கும்போது என்னோடய அம்மாவுக்கு தோணி, இதை நீங்கள் எப்படி வச்சுருக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு தானே எனக்கு வந்திருக்கு, நீங்கள் எல்லா கோயிலில் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் சரி முதல்ல அதுக்கு உண்டான முயற்சியில் எல்லோரும் இறங்கினோம். அதுக்கு பின்னணி இசையோட அதுக்கு ரெக்கார்டிங் பண்ணினோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு முதல்ல பழனியில் கொண்டு அவர் பாதத்தில் வச்சு உடனே அவள் அங்கீகாரம் பண்ணி அதை ஒலிபெருக்கியில் வச்சு கீழே வரைக்கும் மலை ஃபுல்லாக மலை எல்லாமே அது ஒரு விலைக்கு ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி இருந்தது. அதனால் அடுத்த கோயில் எல்லா முருகன் கோயிலுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெங்கெங்கே கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பண்ணியிருக்கோம். அதனால் அடைந்து நாங்கள் அனுபவங்கள் நிறைய நிறைய, தெய்வ கொடுத்த அனுகிரகமும் நிறைய. அது எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் இந்த
சொல்கிறது. இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த இப்போ இந்த சமீபமாக ஆன்மீக சேனலில் அது சண்முகம் அலைங்கிற பேரில் ஸ்ரீதரன் சார் பண்ணிட்டுருக்கார். அவருக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்து சார்பில் நன்றி சொல்லி முருகனரும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். முருகாச்சரணம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.